இயக்கவியல் பொருள்முதல்வாத தத்துவ மேதையும் மாபெரும் மார்க்சிய ஆசானுமாகிய மேதை எங்கெல்ஸ் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்வாக இந்த பதிவை வெளியிடுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தத்துவம் என்ற அளவில் உலகில் கிரேக்கம் முதன்மையாக ஒரு மையமாக இருந்தது. 3000 ஆண்டுகாலமாக அங்கு அந்த தத்துவ போராட்டம், கிரேக்கம் துவக்கி வைத்த தத்துவ போராட்டம் உலகமெங்கும் நடந்து கொண்டிருந்தது. அதாவது சாக்ரடீஸ் தான் இந்த டயாலடிக்ஸ் என்கின்ற தர்க்கவியல் முறையை கண்டுபிடித்தார், கூறினார். அதாவது நம்மிடமிருந்து ஒரு கேள்வியை கேட்டு உண்மையை பெறுவது, நாம் கூறுகின்ற உண்மையின் மீது நமக்கு ஐயப்பாடுகளை உருவாக்குவது, இது சரியா, இது உண்மைதானா என்பதை போன்ற கேள்விகளை தொடர்ச்சியாக எழுப்பி அதன் மூலமாக உண்மைகளை வெளிக்கொண்டு வருகின்ற முறைதான் தர்க்கவியல் டயலடிக்ஸ் முறை என்பது. அந்த முறையை தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய தர்க்கவியலாக கொண்டு வரப்பட்டது. உதாரணமாக நம்முடைய தமிழ் முறை ஆசான் திருவள்ளுவர் கூட கூறுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார். அதுபோல நாம் உண்மைகளை நெருங்கி வருவதற்கு அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை விளக்கி உண்மைகளை கண்டறியுகின்ற முறைதான் அந்த டயாலடிக்ஸ் தர்க்கவியல் முறை. ஆக தத்துவம் என்ற அளவில் அன்று கிரேக்க முதன்மையாக இருந்தது. அதன் மீதான விவாதங்களும் ஐரோப்பா முழுவதும் மட்டுமல்ல பல்வேறு நாடுகளிலும் தொடர்ச்சியாக அந்த தத்துவ போராட்டங்கள் நடந்தது. அது வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த காலத்தில் தான் ஆங்கிலேய யூதராக பிறந்த எங்கெல்ஸ் அவர்கள் லண்டனில் உள்ள தனது தந்தையினுடைய தொழிற்கூடத்தின் மேற்பார்வையாளராக இருந்தவர். அதே சமயம் தத்துவ நூல்களை படிப்பதிலும் தத்துவ குறிப்புகள் எழுதுவதிலும் மிகப்பெரிய அளவு ஆளுமை பெற்று வளர்ந்து வந்தார். அப்போது அவருக்கு மார்க்சிடம் பரிச்சயம் இல்லை, தொடர்பு இல்லை. அப்போ ஒரு மிகப்பெரிய தத்துவத்தினுடைய ஒரு மையமாக ஜெர்மன் விளங்க துவங்கியது. அதை பற்றி மார்க்ஸ் சொல்லும் பொழுது மூன்று தோற்றுவாய்களும் மூன்று உள்ளடக்க கூறுகளும் என்று கூறுவார். அதாவது மார்க்சியத்தினுடைய உள்ளடக்கம் என்பது, தோற்றுவாய் என்பது தத்துவம், அரசியல், பொருளாதாரம். இந்த மூன்றிலும் அன்று வளர்ந்திருந்தது உலகம். எப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய தொழிற்புரட்சியின் மூலமாக அங்கு ஏற்பட்ட இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியை, உற்பத்தி சக்திகளினுடைய வளர்ச்சியை மேலும் அதிக நவீனப்படுத்தி இருந்தது. அது ஒரு தொழிற்புரட்சி என்று கூறுவார்கள். அதே காலகட்டத்தில் அரசியலாக பிரெஞ்சு புரட்சியை சொல்லுவார்கள். பிரெஞ்சு புரட்சி ஒரு பாசிசரை உடைப்புக்கு பிறகு அந்த பிரெஞ்சு புரட்சி வெளியிட்ட முழக்கங்களின் முதன்மையானது சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்களை பதாகையில் ஏந்தி அந்த புரட்சி வெளிப்பட்டது. அது அரசியல் ரீதியான ஒரு வளர்ச்சியை குறித்தது. அது மார்க்சியத்தினுடைய தோற்றுவாய்க்கு அது ஒரு வாய்ப்பை அளித்தது. அதுபோலதான் ஜெர்மனியில் தத்துவம் மிக சிறந்த அளவில் அந்த துறையில் முன்னேறி இருந்தது. அதனுடைய அன்றைய கட்டத்தில் பிரதான நாயகராக கெகல் இருந்தார். அவருடைய கெகலைத்தான் இவர்கள் எல்லோரும் பின்பற்றினார்கள். மார்க்சும் எங்கெல்ஸும் சந்திப்பதற்கு முன்பாகவே கெகலிய தத்துவத்தின் பற்றாளர்களாக இருந்தவர்கள் இவர்கள், மாணவர்களாக இருந்தவர்கள். ஒரு கட்டத்தில் ஹெகலினுடைய தத்துவம் பல்வேறு கண்டுபிடிப்புகளை வெளியிட்டது. இந்த நம்ம சொல்றோம்ல நிலை மறுப்பின் நிலை மறுப்பு, அதாவது விதை என்ற நிலையை மறுத்து செடி தோன்றினால் அந்த விதை என்ற நிலையை மறுத்து செடி தோன்றியது என்று சொல்வார்கள். இந்த நிலை மறுப்பின் நிலை மறுப்பு, முரண்பாடுகளின் ஐக்கியமும் போராட, இப்படி பல விதிகளை ஹெகல் வழங்கினார். ஆனாலும் அவருடைய தத்துவம் ஒரு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அதில் இடதுசாரி பிரிவினுடைய ஹெகலிய இடதுசாரி பிரிவுகளாக எங்கெல்ஸ், மார்க்ஸ் இருந்தார்கள். அந்த காலத்தில் தான் அவருடைய சந்திப்பு நிகழ்ந்தது. இடதுசாரி ஹெகலிஸ்டுகள் என்று அவர்களை வர்ணிப்பார்கள். அந்த கட்டத்தில் இவர்களுடைய பங்களிப்பு பெரும் அளவு விவாதங்களாக இருக்கும் பொழுது எங்கெல்ஸ் தொடர்பு அவருக்கு மிகப்பெரிய, மார்க்சுக்கு மிகப்பெரிய உத்வேகம் அளித்தது. இடதுசாரி ஹெகலிஸ்டுகளாக இருந்த மார்க்சும் எங்கெல்ஸும் சந்தித்த பொழுது ஏறக்குறைய அவர்களுடைய கண்டுபிடிப்புகள், ஆய்வுகள் அனைத்துமே ஒரு சேர இருந்தன. இதில் ஒரு மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று எதுவென்றால், எங்கெல்ஸால் பதிவிடப்பட்டு ஆய்வு செய்யப்பட்ட குறிப்புகள் மார்க்சினுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட குறிப்புகளுடன் ஏறக்குறைய சமமான அளவில் இருந்தது. அவரும் அந்த முடிவுக்கு வந்திருந்தார். மார்க்ஸ் எடுத்த முடிவுக்கு அவரும் கிட்டத்தட்ட வந்திருந்தார். அந்த காலத்தில் தான் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. இந்த தத்துவத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, இந்த தர்க்கவியலுடைய பரிணாம வளர்ச்சி ஒரு இயக்கவியல் பொருள்முதல்வாத தத்துவமாக வெளிப்பட்டது. அதுதான் ஒரு பாய்ச்சல் அல்லது ஒரு புரட்சிகர தத்துவத்தில் ஏற்பட்ட ஒரு புரட்சி என்று சொல்லலாம். அந்த இயக்கவியல் மற்றும் சரித்திரவியல் பொருள்முதல்வாதத்தினுடைய கண்டுபிடிப்பாளராக மார்க்ஸ் இருந்தார்,
எங்கெல்ஸும் இருந்தார். அதில் கெகல் கூட ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த பரிணாம வளர்ச்சியை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு முடியவில்லை. அதற்கு வரலாறு பல்வேறு காரணங்கள் இருந்தன அவருக்கு. ஆனால் அதை மேலும் முன்னெடுத்து சென்றவர்கள் லுட்விக் பாயர்பர்க் என்ற ஒரு தத்துவ மேதை. அந்த லுட்விக் பாயர்பர்க் என்ற தத்துவ மேதையினுடைய மாணவர்களாக கிட்டத்தட்ட சகாக்கள் அல்லது மாணவர்களாக இருந்தவர்கள் தான் மார்க்சும் எங்கெல்ஸ். ஆனால் லுட்விக் பாயர்பர்க் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டு அந்த தத்துவத்தை சுருக்குவதற்கு முயற்சித்தார். அதை மார்க்சும் எங்கெல்ஸும் அதுக்கு அதை மேலும் மென்மேலும் வளர்த்தெடுத்தார்கள். அவர்களிடமிருந்து லுட்விக் பாயர்பர்க் விலகி முன்னெடுத்தார்கள். இந்த போக்கு எங்கெல்ஸிடமும் மார்க்சிடமும் தென்பட்டது. இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்று நாம் சொல்லும் பொழுது அதற்கான புறச்சூழல் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். புறச்சூழல் என்பது எந்த ஒரு அமைப்பும் அல்லது எந்த ஒரு கருத்தும் தோன்றுவதற்கு புற அகச்சூழல்கள் தேவை. அன்று புறச்சூழல்கள் என்னவாக இருந்தது என்றால் அதைத்தான் சொல்லுவார்கள் மார்க்சியத்தின் மூன்று தோற்றுவாய்களாக இருந்தது. ஜெர்மானியில் வளர்ந்திருந்த தத்துவமும் இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியும் பிரான்சில் ஏற்பட்ட அந்த புரட்சியின் அரசியல் புரட்சியினுடைய தோற்றுவாயும் இந்த மூன்றும் இணைந்ததாக இருந்த அரசியல் பொருளாதாரம் தத்துவம் இந்த மூன்றும் அன்று வளர்ந்திருந்த நிலையில் இருந்துதான் இந்த இயக்கவியல் பொருளாதாரத்திற்கான தோற்றுவாய் மார்க்சுக்கும் எங்கெல்ஸுக்கும் கிடைத்தது. அதனுடைய உள்ளடக்க கூறுகளாகத்தான் இந்த பொருளாதார தத்துவம் அரசியல் இவைகளினுடைய இதுகளை அவர்கள் இணைத்தார்கள். பிரெஞ்சு புரட்சி மூன்று நிலைப்பாடுகளை அறிவித்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த மூன்று முழக்கங்களை பதாகையில் ஏந்தி பிரெஞ்சு புரட்சி வெளிப்பட்டது. அதுபோல இங்கிலாந்தில் ஏற்பட்ட உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி ஒரு தொழிற்புரட்சியாக அங்கு பரிணமித்தது. இது பொருளாதார அளவில் புதிய வெளிச்சங்களை உலகத்திற்கு அளித்தது. அதுபோலதான் ஜெர்மனியில் தத்துவம் வளர்ச்சி அடைந்திருந்ததனால் இந்த மூன்று தோற்றுவாய்களையும் மார்க்சும் எங்கெல்ஸும் கண்டுபிடித்தார்கள். அவைகளிலிருந்து அவைகளை மென்மேலும் வளர்த்தார்கள். மார்க்சிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த இயக்கவியல் தத்துவத்தை இப்போது கண்டுபிடித்திருக்கிறீர்கள், இதற்கு முன்பு இந்த தத்துவத்தை கண்டுபிடித்திருக்க முடியுமா என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருந்தால் இந்த இயக்கவியல் பொருள்வாத தத்துவத்தை கண்டுபிடித்திருக்க முடியாது. ஏனென்றால் அதை கண்டுபிடித்த புறச்சூழல் தான் முதன்மையான. எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு அமைப்பும் தோன்றுவதற்கு ஒரு புறச்சூழல் காரணமாக இருக்க வேண்டும். அதுபோலதான் உங்களுக்கு ஆங்கிலேய தொழில் புரட்சியும் பிரெஞ்சு புரட்சியும் அரசியல் புரட்சியும் ஜெர்மனியில் ஏற்பட்ட தத்துவ புரட்சியும் அவர்களுக்கு தோற்றுவாயாக அமைந்தது. அப்போ மார்க்ஸ் கூறுகிறார், நான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருந்தால் கண்டுபிடித்திருக்க முடியாது என்று சொல்றார். ஏனென்றால் அன்று புறச்சூழல் வேறு. அது சரி, மார்க்ஸுடைய காலத்திலேயே தான் உங்களுக்கு டார்வினியம் தோன்றியது. உயிரியல் கோட்பாடு, பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை சொல்வார்கள். அது வந்து உயிரியல் தத்துவத்தில் டார்வினியம் அதை கண்டுபிடித்தார். அந்த டார்வினியம் எப்படி பரிணாம வளர்ச்சிகளை உள்ளடக்கிய கோட்பாடாக இருந்ததோ அதுபோலதான் மார்க்சும் இயக்கவியல் கோட்பாடு சமூக வளர்ச்சியினுடைய விதிகளை விளக்கியது. அந்த வகையில் இந்த சமூகம் எதை நோக்கி செல்லும் என்பதையும் எதை நோக்கி நகர்கிறது என்பதையும் எவ்வாறு எதை நோக்கி அது நகர்த்தப்படும் என்பதையும் மார்க்சிய இயக்கவியல் பொருளாதாரத்தை அவர்கள் எங்கெல்ஸும் மார்க்சும் குறிப்பிட்டார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தால் எங்கெல்ஸினுடைய கருத்துக்கள் மார்க்ஸ் இயக்கவியல் பொருளாதாரத்திற்கு மேலும் வளர்ச்சி எடுத்தது. மார்க்ஸ் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை லண்டனுடைய மிகப்பெரிய நூலகம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலகங்களில் ஆழ்ந்து பல்வேறு நூற்றுக்கணக்கான நூல்களை வாசித்து அவர் ஒரு கருத்தை கண்டுபிடிப்பாராம். அவர் கண்டுபிடித்த அந்த கருத்தை எங்கெல்ஸிடம் எங்கெல்ஸை ஒப்புக்கொள்ள செய்வதற்கு கடினமாக போராடுவாராம். ஒரு 8 அடி அகலமும் 8 அடி நீளமும் கொண்ட ஒரு குறுகலான அறையில் இவர்கள் இருவருமே குறுக்கு நெடுக்காக நடந்து கொண்டு விவாதித்துக் கொண்டே இருப்பார்கள் மணிக்கண பல மணி நேரங்கள். அதில் எங்கெல்ஸ் அவ்வளவு எளிதில் அந்த ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வது சிரம ரொம்பவும் கவனமாக இருப்பாராம். அதன் மீது பல்வேறு ஐயப்பாடுகளை எழுப்புவாராம். அதற்கு மார்க்ஸ் அவருடைய ஐயப்பாடுகளை தீர்ப்பதற்கு பெரும் சிரமம் எடுத்து போராடுவார். ஆனால் எங்கெல்ஸ் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் மார்க்ஸ் முழு திருப்தி அடைவாராம். இது ஒரு சரியான ஒரு தத்துவம் இல்லை. ஏன்னா எங்கெல்ஸ் வந்து அந்த தத்துவத்தை கண்டுபிடிப்பதில் அவரும் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளராகவும் தத்துவ மேதையாகவும் இருந்ததுதான் இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்ட உறவுகளுக்கு நெருக்கமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் எங்கெல்ஸ் வந்து அவருடைய தந்தையினுடைய அந்த தொழிற்கூடங்களை விட்டு வெளியேறி முழு நேர பணியில் மார்க்சுடன் இணைந்தார். இந்த முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி விதிகளை ஆய்வு செய்ததில் எங்கெல்ஸுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் எங்கெல்ஸ் கூறுவார், நரி செத்த பின்பும் அதன் கண்கள் கோழி கூட்டை பார்த்தபடியே இருக்கும்
இயக்கம் என்று கூறுவார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முதலாளித்துவம் ஈவு இறக்கமற்ற இந்த முதலாளித்துவம் லாப வெறி நோக்கத்தையே அடிப்படையாக கொண்டு பிறந்தது என்பதால் அது தன்னுடைய மரணத்தில் கூட லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் என்பதற்கு ஒரு ஓமையாக சொல்லுவார். இது எங்கெல்ஸ் தான் சொல்லுவார். அதுபோல குடும்பமும் சொத்து அரசு இவைகளுடைய தோற்றுவாய்களையும் சொல்லுவார். பலதார எத்தனையோ விவாக முறைகள் நம்முடைய மனித குலத்தில் இருந்தது. திருமண முறைகள் பலதார மனங்கள், ஒரு பெண் பல கணவரை திருமணம் செய்து கொள்வது, ஒரு கணவன் ஆண் பல பெண்களுக்கு, இந்த முறைகள் எல்லாம் மாறி ஒருதார மனம் என்ற ஒரு நாகரிக நிலையை குடும்பம் எவ்வாறு எட்டியது என்பதை பற்றி அவர் விளக்கி கூறுவார். இது சொத்துக்கள் என்ன பங்கு வகித்தது என்பதையும் அவர் அதில் விளக்கி கூறுவார். ஆக இந்த மாதிரி அரசு இவைகளை எவ்வாறு நிர்வகிக்கிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆய்வு நூல். அதை நாம் ஒவ்வொருவரும் படித்தே ஆக வேண்டியது. அந்த குடும்பம் அரசு சொத்து ஆகியவற்றில் போற்றம் இது எங்கள் தான் முழுமையாக அதில் பங்கெடுப்பு செய்தார், எழுதினார். இந்த கட்டத்தில் தான் டார்வினுக்கு அப்போது மூலதனம் குறி மூலதனத்தை மார்க்ஸ் எழுதி கொண்டிருந்தார். எங்கெல்ஸினுடைய உதவியுடன் முழுமையாக அந்த மூலதனத்தை எழுதி கொண்டிருந்தார். முதல் பாகம் 67 மார்க்ஸால் வெளியிடப்பட்டது. அதை எங்கெல்ஸும் மார்க்ஸும் டார்வினுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் உயிரியல் கோட்பாடுகளில் பரிணாம வளர்ச்சி தத்துவத்தை டார்வின் நிறுவியிருக்கிறார். அது மிகப்பெரிய புரட்சி. அதற்கு நாம் இந்த முதல் பாகத்தை டார்வினுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று எங்கெல்ஸும் மார்க்ஸும் விரும்பிய போது டார்வின் மறுத்துவிட்டார். ஏனென்றால் அவர் கண்டுபிடித்த அந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடு விவிலியத்திற்கும் மத கோட்பாடுகளுக்கும் விரோதமாக, அதாவது எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது என்ற அந்த கோட்பாடுகளுக்கு நேர் எதிராக இருந்தது என்பதால் மத குருமார்கள் மதவாதிகளுடைய கோபத்தை டார்வின் சம்பாதித்திருந்தார். ஆகவே அவர் மிகவும் அச்சப்பட்ட நிலையில், எனக்கு வேண்டாம், மார்க்சியமும் எங்கிலீஷிலும் கூறிவிட்டார், என் பெயரில் அது வேண்டாம், தயவு செய்து என்னை அதில் பயன்படுத்திவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஆக மார்க்ஸ் எழுதிய அந்த குறிப்புகள் மூன்று பாகங்களாக வருவதற்கு ஏற்ப இருந்தது. மார்க்ஸ் காலத்தில் முதல் பாகம் மட்டும்தான் வெளியிடப்பட்டது. இரண்டாம் பாகத்துக்கான குறிப்புகள், மூன்றாம் பாகத்தின் குறிப்புகள் என்ற அளவில் இருந்தது. அந்த முதல் நூலை வெளியிடுவதற்கு, பாகத்தை வெளியிடுவதற்கு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கும் போது மார்க்ஸினுடைய குடும்பம் மிகப்பெரிய செல்வந்த குடும்பமாக இருந்தது. மார்க்ஸினுடைய தந்தை ஒரு வழக்கறிஞராக இருந்தது மட்டுமல்ல, நிறைய சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய மார்க்ஸுடைய காதல் மனைவி ஜென்னி பிரஷ்ய வம்சம், அதாவது ஜெர்மனியினுடைய அன்றைக்கு தனி நாடாக இருந்தது, இன்றைக்கு அதில் ஒரு மாகாணம் இருக்கிறது, பிரஷ்ய இளவரசி அழகி என்று கூட சொல்வார்கள், ஜென்னி வசாலன், அவரை திருமணம் செய்தார். அவர் மிகப்பெரிய சொத்துக்களுடன் மார்க்ஸில் வந்தார். இவர்கள் தங்களுடைய சொத்துக்களை நாடு கடத்தப்பட்டு வருகின்ற புரட்சியாளர்களுக்கு அர்ப்பணித்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போவதற்குமான ஒரு திறந்த வெளி இடமாக அவர்கள் தங்கள் வீட்டை வைத்திருந்தார்கள். எங்கெல்ஸும் அந்த மாதிரி உதவினார். ஆனால் இவைகளெல்லாம் போக மார்க்ஸுக்கு மிகப்பெரிய வறுமை ஏற்பட்டது. அந்த வறுமை என்பது சொல்லி மாற முடியாத வறுமை. அந்த வறுமையின் காலத்தில் லெனின் கூறுவார், எங்கெல்ஸ் உதவி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எப்பொழுதே மார்க்ஸ் குடும்பம் வறுமையிலே வாடி மறைந்திருக்கும் என்று கூறுவார். அந்த அளவுக்கு எங்கெல்ஸ் உதவி செய்தார். ஒரு முறை சொல்வார்கள், எங்கெல்ஸினுடைய ஒரே ஒரு பெண் குழந்தை என்று நினைக்கிறேன், அல்லது மனைவி சரியா நினைவு இருக்கு, அவங்க இறந்த அப்போ மார்க்ஸ் அங்கு அந்த துக்கம் விசாரிக்க போகல. அப்ப எங்கெல்ஸ் இரண்டு நாட்கள் கழித்து எங்கு மார்க்ஸை பார்க்க வரும்பொழுது வருத்தத்துடன் கூறுகிறார் வரவில்லை என்பதற்கு. அப்பொழுது கூடத்தில் படுக்க வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய மகன் மூரை காட்டுகிறார் மார்க்ஸ். அவன் இறந்து விட்டு 2 நாட்கள் ஆகிறது. அவனுக்கு ஒரு சவப்பெட்டியை கூட அவன் மேல் போர்த்துவதற்கு துணியும் சவப்பெட்டி வாங்குவதற்கு கூட வசதி ஒன்றும் இல்லாததனால் தான் நான் இருக்கிறேன். மார்க்ஸினுடைய உடைமைகள் என்று கருதப்பட்ட ஜென்னியுடைய உடைமைகள் கருதப்பட்ட அவர்கள் அணிந்திருந்த அந்த கோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மேலாலை கோட்டு பேண்ட்டு டை அனைத்து பொருள்களும் அளவு கடைக்கு போயிருந்தது. மார்க்ஸ் வெறும் துண்டை மட்டும் கட்டி கொண்டிருந்தார் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு பெரிய வறுமையிலேயே மார்க்ஸ் இருந்தார். எங்கெல்ஸுடைய உதவி முழு அளவில் கிடைத்தது. இந்த மாதிரியான காலங்களில் தான் இவர்களுடைய நட்பு மேலும் இணைபிரியாமல் இருந்ததற்கு அவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருந்த இயக்கவியல் தத்துவம் தான் அதனுடைய முக்கியமான காரணமாக இருந்தது. தாங்கள் மிகப்பெரிய ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறோம், மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு பரிணாம சமூக வளர்ச்சி விதிகளை கூறுகின்ற தத்துவத்தை நாம் விளக்குவதற்கான ஒரு ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த வறுமையிலும் கூட அவர்கள் ஒன்றுபட்டு தான் அந்த தத்துவத்தை கண்டுபிடித்தார்கள். இதில் எங்கெல்ஸுடைய பங்கு அதிகமாக இருந்தது. நான் முன்பே குறிப்பிட்டது போல மார்க்ஸை சந்திப்பதற்கு முன்பு எங்கெல்ஸ் எழுதிய ஆய்வு குறிப்புகளும் மார்க்ஸினுடைய ஆய்வு குறிப்புகளும் ஏறக்குறைய சம அளவில் இருந்தன. ஏனென்றால் எங்கெல்ஸும் அந்த இயக்கவியல் பொருள்
தொடர்பு ஆய்வுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருந்தார். இரண்டு பேரும் சேர்ந்த பிறகுதான் அது முழுமை பெற்றது. இப்படிப்பட்ட மாபெரும் தத்துவத்தினுடைய மேதையாக எங்கள் இருந்தார். ஆஸ்துமா என்ற முச்சிறைப்பு நோயினால் மிக கடுமையாக அவதிப்பட்ட பார்ஸ் அவர் 1883 என்று நினைவு மறைந்தார். அப்போது அவருடைய சவத்தை மார்சினுடைய உடலை ஹைகேட் என்று சொல்லப்படுகின்ற லண்டனில் மிகப்பெரிய கல்லறை தோட்டத்திற்கு கொண்டு செல்லும் போது, அப்போது அந்த கல்லறை தோட்டத்தில் புதைப்பதற்கு முன்பாக இறுதி உரை நிகழ்த்தும் பொழுது எங்கெல்ஸ் தான் மார்சினுடைய தத்துவத்திற்கு மார்சின் பெயரிட்டார். இயக்கவியல் பொருள்முதல் அவர் கூறினார், இயக்கவியல் பொருள்முதல் சரித்திரியல் பொருள்முதல்வாதம் என்ற நாங்கள் கண்டுபிடித்த தத்துவத்தை மார்க்சுடைய பெயரால் அழைப்போம் என்று அப்போதுதான் அதற்கு மார்க்சியம் என்று பெயரிட்டார். மார்க்ஸ் தான் அதை எங்கெல்ஸ் தான் அதற்கு பெயரிட்டார். பிறகு மார்க்சினுடைய குறிப்புகளை வைத்துக் கொண்டு இரண்டாம் பாகத்தையும் மூன்றாம் பாகத்தையும் எங்கெல்ஸ் வெளியிட்டார். அவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வுடன் மார்க்சுக்கு அவர் பணிபுரிந்தார். அவர் தன்னை எப்பொழுதுமே மார்க்சின் பின்னால் மறைத்துக் கொண்டாரே ஒழிய தன்னுடைய மேதமை தன்மை மார்க்சுக்கு இணையானது என்பதை அவர் காட்டிக்கொள்ளவே விரும்பவில்லை. இத்தகைய தோழமையும் நட்பும் உலகில் மிகப்பெரிய உதாரணமாக அவர்கள் வாழ்ந்தார். 1800 மார்க்சினுடைய மறைவுக்கு பிறகு சில தோழர்கள் ஜெர்மனியில் தோன்றி அவர்களுடைய வழியில் வந்தார்கள். எங்கெல்ஸ் வழியில் அந்த வழியில் தான் கார்ல் காவ்ஸ்கி பெர்ன்ஸ்டைன் என்று சொல்வார்கள் இரண்டு, அவர்களும் ஒரு மார்க்சிய மேதைகளாக இருந்தாலும் அவர்கள் எங்கெல்ஸ் மாணவர்களாகவே வளர்ந்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் எங்கெல்ஸ் பார்வை கண் பார்வை மங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் இருவருமே விஞ்ஞான சோசியலிசம் மேலும் விஞ்ஞான சோசியலிசம் பற்றி என்ற ஒரு நூலை எழுதினார்கள். அதில் அணிந்துரை எழுதுவதற்கு எங்கெல்ஸை கேட்பது என்று முடிவு செய்திருந்தார்கள், கூறியும் இருந்தார்கள். ஆனால் எங்கெல்ஸிடம் அது காட்டப்படவே இல்லை. முழுக்க முழுக்க காவ்ஸ்கியும் பெர்ன்ஸ்டைனுமே அதை வெளியிட்டார்கள். அதன் மூலம் எங்கெல்ஸுக்கு பிறகுதான் செய்தி கிடைத்தது. மிகவும் வருத்தப்பட்டார். தன்னுடைய கண்பார்வை மஞ்சி நேரத்தில் கூட அதை தனக்கு காட்டவில்லை என்பதுடன் அவர் கூறினார், விஞ்ஞான சோசியலிசம் பற்றி இங்கு பேசுவதற்கு என்னையும் மார்க்சையும் விட உரிமை உள்ளவர்கள் வேறு எவரும் இருக்க முடியாது என்று கூறினார். எங்கெல்ஸினுடைய இறுதி காலத்தில் அத்தகைய ஒரு மன சோர்வுகளையும் அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. உலகத்தின் மூத்த விடுதலை போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற அயர்லாந்து போராட்டம் மார்க்ஸ் எங்கெல்ஸ் காலத்தில் தான் நடைபெற்றது. ஐரிஷ் குடியரசு என்ற படை வைத்து அந்த அயர்லாந்து மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அந்த அயர்லாந்து விடுதலை பற்றி மார்க்ஸும் எங்கெல்ஸும் கூறும்போது தெளிவாக கூறுகிறார்கள், கன்சர்வேட்டிவ் என்ற பழமைவாத கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த மக்கள் விடுதலை பெற்று தனிநாடாக வேண்டும் என்ற ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய தனி நாடு அவர்கள் அளிக்கப்பட வேண்டும் என்ற நிலையை அவர்கள் எடுத்தார். ஆனால் லேபர் பார்ட்டி என்று சொல்கின்ற தொழிலாளர் கட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது அது இப்போதைக்கு தேவையில்லை, அவர்கள் ஒன்றுபட்டு இருக்கலாம் என்றும் கூறினார்கள். ஏனென்றால் வெள்ளையர்கள் தொழிலாளர் கட்சி என்று கூறப்பட்ட லேபர் பார்ட்டியில ஜனநாயக சக்திகள் அதிக அளவில் இருப்பதும் அவர்கள் அயர்லாந்து மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் காக்கப்பட வேண்டும் அவர்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது உறுதியாக இருந்ததால் நாம் அவர்கள் இந்த கட்டத்தில் அவர்கள் பின்பு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கருதினார்கள். இதை எதற்கு சொல்லுகிறோம் என்றால் இதை வைத்துத்தான் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அதிகாரப்பூர்வமான இடதுசாரி என்று கூறப்படுகின்றவர்கள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியினர் இந்த நிலைப்பாட்டை தான் அவதூறாக பிரச்சாரம் செய்தார்கள், தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்தார்கள். அதாவது தமிழர்கள் தங்களுடைய விடுதலை போராட்ட தங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தில் சிங்கள ஜனநாயக சக்திகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் சிங்களவர்களும் தமிழர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் அங்குள்ள ஜனநாயக சக்திகள் போராடி கொண்டிருக்கின்றன. எனவே அவர்களும் இணைத்துக் கொண்டு ஒன்றுபட்ட இலங்கைக்காக போராட வேண்டும், அதிலிருந்து அவர்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை பெற முடியும் என்று அந்த அயர்லாந்து விடுதலை போராட்டத்தில் எங்கெல்ஸ் மார்க்சு வைத்த குறிப்பை இவர்கள் இப்படி தப்பு தவறுமாக தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக பொருத்தினார்கள். ஆனால் ஆரம்பத்தில் அந்த அயர்லாந்து விடுதலை போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவு மக்களுடைய ஆதரவும் மார்க்சினுடைய ஆதரவும் இருந்தது என்பதைத்தான் நாம் அது கூற விரும்புகிறோம். நாம் இறுதியாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் தத்துவம் என்ற அளவில் இயற்கையில் பொருள்முதல்வாதம் சரித்திரையில் பொருள்முதல்வாதம் என்பது தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு ஆயுதம் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் எப்படி டார்வின் உயிரியல் பரிணாம வளர்ச்சி கோட்பாடுகளை வெளிக்கொண்டு வந்து மெய்ப்பித்தாரோ
அது இன்றும் தோற்கடிக்க முடியாத ஒரு பரிணாம கோட்பாடுகளாக இருப்பது போலவே சமூகத்திற்குள் புதைந்து கிடக்கின்ற முரண்பாடுகள் சமூக வளர்ச்சியின் விதிகளை வளர்த்தெடுத்து புதியதொரு சமூகத்தை நோக்கி நகர்த்தும் என்ற சமூக வளர்ச்சிக்கான விதிகளை கண்டறிந்து கூறியதுதான் இயக்கவியல் பொருள் முதல்வாதம், சரித்திரியல் பொருள் முதல்வாதம். இந்த எல்லையில் தான் அவர்கள் வந்து மார்க்சியம் என்ற பெயரில் அந்த தத்துவம் நிலைப்பெற்றது. அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுவதிலும் படித்து புரிந்து கொள்வதிலும் புரிந்து கொண்டதை சமூகத்திற்கு நடைமுறைப்படுத்துவதிலும் தான் தவறு ஏற்படுகிறது. அது மாறும் என்ற சொல்லை தவிர மாறாத அனைத்து மாறக்கூடியது என்று கூறினார்கள். இதை இவர்கள் தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப வெவ்வேறு விதங்களில் வியாக்கியானம் செய்தார்கள். நாம் உறுதியாக ஒன்றை சொல்ல முடியும், தமிழ் தேசிய புரட்சிகர ஜனநாயகம் என்ற அளவில் நாம் இயக்கவியல் பொருள் முதல்வாதம், சரித்திரியல் பொருள் முதல்வாதம் என்ற அளவில் மட்டுமே நாம் மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு புதிய சகாப்தம், அதாவது ஒரு தேச விடுதலை போராட்ட சகாப்தத்திற்குள் நாம் நமது உலகம் நுழைந்திருக்கிறது. இது உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு அளவுகளில் பல்வேறு வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்தியாவிலும் கூட வடகிழக்கு வடமேற்கு மாகாணங்களில் பார்க்கிறோம், சமவெளியிலும் பார்க்கிறோம். ஆக இந்த சகாப்தத்திற்குள் போகும் பொழுது மார்க்ஸ் எங்கெல்ஸ் அவர்களால் அதற்கு அதிகமாக பங்களிப்பு செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தேசிய இன பிரச்சனை என்பது அதிகமாக வளரவில்லை, தோன்றவில்லை, தோன்றுவதற்கான புறச்சூழலும் இல்லை. இது லெனின் காலத்தில் தான் அது பின்னாளில் தான் தோன்றியது. ஆக இயக்கவியல் பொருள்முழுவாதம், வரலாற்றியல் பொருள்முழுவாதம் என்ற அந்த மார்க்சிய தத்துவத்தை பொருள்முழுவாதம் என்ற அளவில் மட்டுமே நிறுத்திக் கொண்டு சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை அந்தந்த மொழி பேசும் மக்கள் அவர்களுடைய கலாச்சாரம், வரலாறு, பண்பு இவைகளுடன் இணைத்து அதை பொருத்தி பார்க்க நடத்த வேண்டும். அது அந்த வகையில் தான் நாம் அதை வெல்லப்பட முடியாத ஒரு தத்துவம் என்றால் ஒரு சமூக வளர்ச்சியினுடைய விதிகளை, அது எதை நோக்கி இந்த சமூகம் வளர்ந்து செல்கிறது என்பதையும் இந்த தத்துவம் மட்டும்தான் சரியாக விளக்கி இருக்கிறது என்ற அளவில் வெல்லப்பட முடியாத அந்த தத்துவத்தை கண்டுபிடித்து மனித குலத்திற்கு அளித்த எங்கெல்ஸ் அவர்களையும் அவருடைய மகத்தான நண்பரும் சீடரும் தலைவருமான மார்க்சையும் நாம் ஒருபோதும் மறக்க கூடாது என்பது மட்டுமல்ல, எங்கெல்ஸினுடைய பங்களிப்பும் அவர் இந்த உலகத்திற்கு மனித குலத்திற்கு அவர் செய்த சேவைகளையும் ஆய்வுகளையும் இன்றும் நாம் பின்பற்றி நடப்பதற்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஆக வேண்டும் என்பதே எங்கெல்ஸினுடைய இந்த நினைவு நாளில் நாம் கூற வேண்டிய செய்திகளாக இருக்கிறது.